ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1591 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 8வது மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதியிலும் காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு காணப்படுகிற எல்லா கடன் பிரச்சனை மாறும்படியாக, கடனில் சிக்கி தவிக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு வழிவாசலை திறந்து உதவிகளை செய்வாராக. நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும், பொருத்தனை பண்ண வேண்டும். நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி தீர்மானிக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மையை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினாலே தப்புகிறான். இந்த வாரம் முழுவதும் பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போகும் விஷயங்களை பற்றி நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். இங்கே வசனத்தை வாசிக்கும் போது மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினாலே கெடுக்கிறானாம், நீதிமானோ அறிவினாலே தப்புகிறானாம். இங்கே மாயக்காரனையும் பார்க்கிறோம், நீதிமானை பார்க்கிறோம். இந்த மாயக்காரர்கள் என்றால் அவர்கள் நய வஞ்சகர்கள், உள்ள ஒன்று வச்சுட்டு வெளி ஒன்று பேசுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட மக்களை குறிக்கும். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலே ஏராளமான நம்மை சுற்றி நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. அது நடுவில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாவினாலே பிறரை வாழ வைக்கிற வார்த்தையை பேச வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கான வார்த்தைகளை பேச வேண்டும். சில நேரங்களில் சில மக்களை பார்த்துருக்கீங்களா, நான் எனக்கு இல்லாதனால யாருக்கு வரக்கூடாது சொல்லி அவங்க ஒரு விதமாக பேசுவாங்க. நானும் நல்லா இருக்கக்கூடாது, அவங்களும் நல்லா இருக்கக்கூடாது. சிலர் எப்படின்னா யாரையாவது குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த சாத்தானுடைய தந்திரம் என்னென்னா யாரையாவது குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிதான் சாத்தானுடைய காரியம். தானியேல் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேசாதிபதிகளும் மற்றவர்களும் அவனை குற்றப்படுத்தினார்கள் தானியேலை. ஆனால் தானியேல்கிட்ட ஒரு குற்றமும் காணப்படலை. தேவனை தேடுகிற விஷயத்துல தான் குற்றவாளியை சொல்லி கண்டுபிடித்தாங்களே தவிர, தானியேல் ஒரு நீதிமானாய் உண்மை உள்ளவனாய் அத்தனை காரியத்தில் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் நீதிமானாக தான் இருக்க வேண்டும், அறிவுனால தான் நாம் தப்ப முடியும் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி மற்றவர்களை வாழ வைக்கிற வார்த்தை பேசுகிறோமா, மற்றவர்கள் கெட்டு போகிற விஷயத்தை பேசுகிறோமா? வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம எதை பேசுகிறோமோ அதுதான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பிறர் நம்ம மூலமாக வாழ வைக்கக்கூடிய கிறிஸ்து மகிமைப்படுகிற வார்த்தைகளை பேசணும். இன்றைக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். என்னுடைய வாய் அநேகரை போஷிக்கட்டுமே, நீதிமானுடைய உதடு அநேகரை போஷிக்குமா? நம்ம மூலமாக நம்முடைய வார்த்தையின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். வேதத்தில் வாசிக்கிறோம், மாயக்காரருடைய நம்பிக்கை அழியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 1, 2, 5, 16 வசனங்களை வாசித்தா மாயக்காரன் எல்லாருக்கும் முன்னால் தான தர்மத்தை செய்கிறானா, அதே போல் எல்லார் மத்தியிலும் ஜெபிக்கிறானா, உபவாசம் பண்ணும்போது முகவாடலாக இருக்கிறானா, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஜீவியம் பண்ணுகிறோம், மற்றவர்கள் நம்ம மூலமாக வாழுகிறார்களா, 10 குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுதா? அப்படி மாறினோம் என்று சொன்னால் நாம் ஒரு நீதிமானாய் காணப்படுவோம். நம்மளால் யாரும் மனவேதனைப்படக்கூடாது. இன்றைக்கு அநேக பேரை பார்க்கும்போது மற்றவர்களை காயப்படுத்துகிறார்கள், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நிரூபித்து காட்டுவோம். தேவன் மகிமைப்படுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உமக்கு பிரியமானதை பேச கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த காலை மன்னாவை கவனித்து கொண்டிருக்கிற அவங்க வாழ்க்கையில் அவங்களால் அநேகர் கட்டப்பட, நிலைநாட்டப்பட, உருவாக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. அவங்க உதடு அநேகரை போஷிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே கர்ப்ப கால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்றவில்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்க. எல்லா கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற குடும்பங்களுக்கு தேவன் உதவிக்கரத்தை நீட்டுவீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உடைய ஆளுகை உண்டாகட்டும். இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்த செய்த சகல உபகரணை மறவாதே, ஆமே.
ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.